குக் ஈஸி அண்ட் டேஸ்டி அட் ஹோம். நம்ம இந்த வீடியோவில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம செய்யலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேவையானதை பார்ப்போம். நான் வந்து மஷ்ரூம் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்குனதை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, இது வந்து மிளகு, பெரிய சீரகம், சின்ன சீரகம், மூணுமே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வத்தல் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இடிக்கிற கல்லில் போட்டு மிளகு சீரகத்தை வந்து நம்ம இந்த மூணையும் சேர்த்து இடிச்சுக்குவோம். இடித்து நல்லா பொடியாக்கிக்குவோம். நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா அந்த மாதிரி பொடியாக இடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சுட்டதும் நான் வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சு. சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். அந்த இஞ்சி பூண்டோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்குற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் கலரில் தெரியணும் இஞ்சி பூண்டு வந்து, சின்ன சின்னதாக இருக்கிற பூண்டு வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் தெரியணும். அந்த அளவு இதை நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இதில் வந்து நம்ம இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கலை. நான் இந்த அளவு வதக்கின பிறகு வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவைக்கேற்ற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டேஸ்ட் விரும்புவீங்களோ அந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியிலேயே இந்த மஷ்ரூம் வந்து வெந்துடும். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். இப்போ வந்து 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா தண்ணி விட்டுருச்சு மஷ்ரூமில், மஷ்ரூமும் நல்லா குக் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸில் வந்து இது குக் ஆகிடும். இனிமேல் வந்து நம்ம ஓப்பனில் வச்சு குக் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். மிளகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம் மூணையும் வந்து இடித்து வச்சுருந்தோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு காரம் கூட வேணுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோட சேர்த்து 1/2 டீஸ்பூன் வந்து வத்தல் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வத்தல் தூளுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எப்படின்னா வத்தலை வந்து வறுத்து 1/2 மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். நான் இதோட சேர்த்து கேப்சிகமையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன்லேயே நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் வைத்தி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த கேப்சிகமோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம்லேருந்து வந்து தண்ணி கூட நல்லா வத்திடுச்சு. நீங்கள் வந்து அடுப்பு வைத்தி வச்சிங்கன்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் அடியில் பிடிச்சிடும், அடியில் உட்காந்துரும். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குவோம். கேப்சிகம் வந்து ரொம்ப வேக தேவையில்லை, அது கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட மறுபடியும் சந்திப்போம். பா.